வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் யூடியூப்பில் வந்து ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது குழந்தை ரெண்டு பேர், ரெண்டு டாட்டர்ஸ் உங்களுக்கு, ரெண்டு பேருமே நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, எந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், எந்த வகையான ஒரு உறவாக இருந்தாலும் சரி, வெறும் கீழ்ப்படியறது மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஹெல்த்தியான ஒரு உறவு கிடையாது. ஏன்னா உங்கள் குழந்தை வந்து வெறும் கீழ்ப்படியணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அந்த ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெறும் கீழ்ப்படியறது மட்டும் நீங்கள் வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேட்டகரியில் சேர்த்துறீங்க அப்படின்னா, நீங்கள் அது என்றைக்குமே சாதிக்க முடியாது. ஏன்னா அது வந்து பயத்தோட ஒரு சைடு எஃபெக்ட். பயத்தால் நான் வந்து ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணும்போது மட்டும்தான் கீழ்ப்படியறது இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஹெல்த்தியான உறவாக இருந்தாலும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கணும். அம்மாவும் இதே லெவல், குழந்தையும் இதே லெவல். ஏன் இது ஈக்குவல் லெவல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன், நீங்கள் பேசுறது கேட்கறது அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த லெவலில் தான் இருக்கணும். ஒருத்தர் இங்கே இருந்து ஒருத்தர் இங்கே இருந்தீங்க அப்படின்னா இந்த உறவு வந்து பில்ட் ஆகாது, டெஃபினட்டாக ஹெல்த்தியாக இருக்காது. இது லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்லலாம் வந்து ஒரு டீச்சர் அப்படின்னா நிறைய அடிக்கிறதுக்கு உண்டான பவர்ஸ் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் அப்போ வந்து டீச்சர்ஸுக்குமே ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், இருந்தது. ஒரு தேவைப்படும் போது மட்டும்தான் ஒரு சில பேர் அடிப்பாங்க, அதுவுமே வந்து வேணும்னா ஒரே ஒரு தடவை கையில் தட்டுறது அந்த மாதிரி இருந்தது. அதுவும் கீழ்ப்படியறதுக்காக அடிச்சிருக்க மாட்டாங்க. வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் குழந்தைக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதான் சரி வரும் அப்படின்றதுனால அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் நம்மளுக்கு எப்போ அடிக்கிறது, எப்போ ஹர்ட் பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து நினைக்கிற நேரத்துலலாம் வந்து நம்ம பிஹேவியர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஏன் இதை வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆன்லைன் இதில் வாட்ஸ்அப் மெசேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா, குழந்தைய வந்து அடித்து வளர்த்தலாம் அப்படின்றது வந்து இப்போ மெசேஜ் வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்கள் அதை வந்து சீரியஸாகவே எனக்கு அனுப்பிச்சு, மேம் நீங்கள் அடிக்கக்கூடாது மிரட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் மெசேஜஸ் சர்க்குலேட் ஆகுது, எது செய்யணும்னு எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சதுனால நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன். அடிக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இன்னொருத்தர் அடிப்பீங்க? ஒரு காமனாக உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் அடிப்பீங்களா? நீங்கள் வந்து தட்டி பேசலாம், இல்லை ஒரு கிண்டலுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே வெளியே, நீங்கள் வந்து இன்னொரு பவர்ஃபுல்லான சிச்சுவேஷன்லேருந்து அடிக்க மாட்டீங்க. ஈக்குவலாக இருக்கும்போது ஏ இங்கே வா நம்ம பேசிக்கலாம், ஒரு ரெண்டு நாள் பேசாமல் கூட நீங்கள் போகலாம், ஆனால் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை சால்வ் பண்ணிப்பீங்க. இதே போல தான் ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்லையும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறோம். ஏன் இங்கே நம்ம குழம்பிடுறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நம்ம தான் மீட் பண்ணுறோம். ஒரு பசி தாகம் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் மீட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுனால நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். அது ரொம்ப தவறான ஒரு கருத்து, அதுவும் பேரண்டிங்கில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன் இப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நினைக்கும் போது சைல்டுக்கு நம்மளே வந்து கான்ட்ரடிக்டரி மெசேஜஸ், ஒரு டைமில் என்ன சொல்கிறோன்னா உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்கலாம் கண்ணு அப்படின்னு சொல்கிறோம், இன்னொரு டைமில் நீ கேட்குறத நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் நானே சொல்கிறேன். அப்போ குழந்தைக்கோட பிரெயினில் வந்து ஒரு குழப்பத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, சைல்டு ரொம்ப நாள் வந்து உங்களை நம்புறதா இல்லையான்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும். அவங்களுக்கு வந்து உடனே சுயமதிப்பில் வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைங்க நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின் போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒபீடியன்ஸ் கீழ்ப்படியறது மட்டும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எந்த காரணத்துக்கும் எந்த குழந்தையும் அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நம்மலாம் வளர்ந்த டைமில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய சைல்டுக்கு இருக்கிற சேலஞ்சஸும் வேறு, அவங்க இருக்கக்கூடிய உலகமும் வேறு. அதனால் கீழ்ப்படியறது இந்த உலகத்துக்கு சரிப்பட்டு வராது. இந்த சிச்சுவேஷனில் அவங்க அசர்ட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிளரிக்கல் ஜாப்ஸ் ரொம்ப குறைவாயிடும், ரோபாட்டிக்ஸ் மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து, ஐ மீன் ரோபாட்டிக்ஸ் மாதிரி சேஞ்சஸ் சேலஞ்சஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஜாப்ஸ் இனிமேல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கீழ்ப்படியிறது இருந்தால் க்ரியேட்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ குழந்தைங்க சொல்கிற பேச்சு கேட்கல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவங்க பேசும்போது ஃபஸ்ட்டு கவனிக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தை ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை ஃபோன் நோண்டிட்டுருக்கீங்க அப்படின்னா சைல்டு என்ன கற்றுக்குது, ஒருத்தர் பேசும்போது நம்ம கவனிக்க வேண்டாம் போல இருக்குது அப்படிங்கிற லெவலில் தான் அது சைல்டு புரிஞ்சுக்க போதே வழிய, ஓ இல்லை அம்மா இன்றைக்கி வேலையாக இருக்காங்க நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது சைல்டுக்கு புரியாது. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டுருக்காங்க, டெவலப்மெண்டல் நீட்ஸில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன செய்யலாம் மேக்ஸிமம், நம்ம வந்து ஒரு ரொம்ப
பிஸியாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணு நீ சொல்லணுன்றது நான் ஆசைப்பட்டு கேட்கணும்னு எனக்கு இருக்குது. ஆனால் இந்த நிமிஷம் நான் வந்து இந்த சாம்பார் நான் வச்சுட்டு தாண்டா அக்கா நான் வர முடியும், ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா அம்மா வந்து உட்காடுறேன் உங்களோட அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட சைல்டு என்ன புரிஞ்சுக்குது, எந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு உறவு அப்படின்னு வரும்போது அதுக்கு நம்ம தனியாக டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மாடல் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, யூ ஆர் இம்பார்ட்டன்ட், நீ சொல்கிறது நான் கேட்கணும்னு ஆசைப்படுறதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைல்டு என்ன புரிஞ்சுக்குது, ஓ நம்மளுமே வந்து அப்போ அம்மா பேசும்போது கேட்கணும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து ஒரு ஹேபிட் நம்ம செட் பண்ணுறோம். மூணாவது விஷயம் இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஆஸ் அ பேரண்ட் வந்து நீங்கள் ஈக்குவாலிட்டியிலேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது, சைல்டுக்கு ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சைல்டுமே உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நம்மளை வளர்த்தும் போது அவங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சைல்டுக்கு அது நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. நம்ம இன்ஃபேக்ட் அவேர்னஸோட ஆப்ரேட் பண்ணணும். நம்ம வந்து ஓ இந்த மாதிரி செய்யறதுனால தான் நம்ம குழந்தை நம்ம வந்து சொல்றத கேட்கறது இல்லையோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் வரணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சைடில் சேஞ்சஸ் கொண்டு வந்து நம்ம சரியானபடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதாவது குழந்தை ஒரு விஷயத்தை சொல்லும் போது நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறோம், குழந்தை ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், தெரியலனா அவங்களோடய உட்காந்து அந்த சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சரியான ரெஸ்பான்சஸ் நம்ம முதல்ல கொடுத்து மாடல் பண்ணிட்டோம் அப்படின்னா சைல்ட் சைடில் சேஞ்சஸ் வர்றது டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா சில்ட்ரன் வந்து எந்த விஷயத்தை பார்க்குறாங்களோ அனுபவிக்கிறாங்களோ அதை அப்படியே ஆக்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சைடில் அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு உண்டான பேட்டர்ன் இல்லை அப்படின்னா சைல்ட் சைடில் நம்ம சொல்கிறதுக்கு உண்டான பேட்டர்ன் கேட்கறது கண்டிப்பாக செட் ஆகாது. இந்த பிஹேவியர் ஏற்கனவே பிடிவாத லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால இதுக்கு மாற்றங்கள் நீங்க கொண்டு வரணும்னா 60 to 80 days ஆயிடும். நம்ம அது போக நம்ம பொறுமையா இந்த ஸ்டெப்ஸ் 80 days வந்து நம்ம பொறுமையா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2-3 weeks ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் சைல்டோட பிரெயினில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அம்மா இந்த மாதிரி வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு கூட குறையலாம். பட் லாங் டேர்மில் இது சரியானபடி செட் ஆகணும் அப்படின்னா நம்ம சைடில் ஃபஸ்ட் அவேர்னஸ், ரெண்டாவது பொறுமை, அந்த பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது, மூணாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம சரியானபடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இது சரியான அளவுக்கு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த கீழ்ப்படியறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு உறவு டெவலப் ஆகும், ரெஸ்பெக்ட் லவ் எல்லாமே இருக்கும். லாங் டேர்மில் சைல்டே பாசிட்டிவான பிஹேவியருக்கு போயிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.